ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராயர் தமிழ் கிச்சன் இன்னைக்கு நம்ம யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸு சமையல் குறிப்புகள் வீட்டு குறிப்புகள்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைமியும் கேஸையும் வந்து மிச்சப்படக்கூடிய டிப்ஸாக இருக்கும் உங்களுக்கு பெஸ்ட்டு ஐடியாவாக இருக்கும் இந்த சின்ன சின்ன டிப்ஸு கூட உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் தெரியாத விஷயமாக கூட இருக்கலாம் அதனால் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணனாலும் லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டிப்ஸு பார்த்தங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸு இது நம்ம குழம்பு வைக்க போ பார்த்து நம்ம வந்து புளியை வந்து ஊற வைக்க மறந்துடுவோம் இப்போ அதை ஊற வைக்கிறதுக்கு டைம் எடுக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம சட்டு இன்சன்ட்டாக வந்து புளியை ஊற வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து ஓவர் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி அதில் வந்து புளியை வச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நீங்கள் ஒரு தேர்ட்டி செகண்ட் வச்சிங்கன்னா புளி வந்து பர்ஃபெக்டாக வந்து ஊறி வந்துடும் இப்போ ஈஸியாக வந்து புளியை ஊற வச்சுட்டு நம்ம குழம்புக்கு வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட ஓவன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சில்வர் யானத்தில் வந்து போட்டு அடுப்பில் வந்து ஒரு ஒரு ஐம்பது செகண்ட்ஸ் வச்சாலே போதும் இல்லை ஒன் மினிட் வச்சாலே போதும் உங்கள் புளியும் வந்து இன்ஸ்டன்ட்டாக வந்து கரைஞ்சி கொஞ்சம் கூட சக்கையில் வந்து புளி இல்லாமல் நம்ம வந்து எடுக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப இது வந்து நம்மளுக்கு புளியை வந்து வெளியே எடுத்து கொடுத்துடணும் நம்ம சூடு பண்ணோன்னா நம்மளுக்கு டேஸ்ட்டும் வந்து புளியில் கொஞ்சம் கூட குறையாது அதனால் நீங்கள் ஓவன் இல்லைனாலும் சுடு தண்ணி ஊற்றி புளியை வந்து நம்ம ஒன் மினிட் ஊற வச்சா கூட வெளியே வெளியில் கொஞ்சம் கூட வந்து நம்மளுக்கு சாந்தி இல்லாமல் புளியில் அழகாக வெளியே வந்துடும் நம்மளுக்கு சக்கை மட்டும்தான் இருக்கும் அதனால் இந்த இதை வந்து நீங்கள் குழம்புக்கு வந்து புளியை ஊற வைக்கலையா அப்படின்னு இனிமேல் நம்மளுக்கு கவலையே வேணாம் உடனே எடுத்து நீங்கள் இதை மாதிரி செஞ்சுக்கலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து முத தடவை வந்து புளியில் வந்து எடுத்துட்டேன் ரெண்டாவது தண்ணியில் போட்டு எடுத்துட்டேன் பாருங்கள் சக்க மாதிரி அழிச்சி பாருங்கள் கொஞ்சம் கூட அதில் வந்து புளியோட சாந்தி இல்லவே இல்லை பாருங்கள் எல்லாமே வெளியில் வந்துடும் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ லஞ்சுக்கு வந்து மட்டன் கறி செஞ்சோம்னா லன்ச்லையே வந்து நம்மளுக்கு மட்டன் எல்லாம் வந்து காலி ஆகிடும் வெறும் வந்து குழம்பு மட்டன் தான் இருக்கும் அந்த மட்டன் குழம்ப வந்து நைட்டுக்கு வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சோம்னா அது ஒரு ஃபுல் டிஷ் மாதிரியே தெரியாது அது வந்து வச்சு சாப்பிட்றதுக்கும் ஒரு நல்ல சைட் டிஷ் மாதிரியே இருக்காது வெறும் குழம்பு வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் அதை வந்து ஒரு சூப்பரான முட்டை குருமாவாக நம்ம வந்து மாற்றலாம் அது எப்படி செய்யலான்னு பாருங்கள் நம்ம வந்து நாலு முட்டையை எடுத்துக்கலாம் அந்த நாலு முட்டையை வந்து இந்த மட்டன் கறியில் வந்து உடச்சு ஊற்றி உடைச்சு ஊற்றிக்கலாம் கலக்கவே கூடாது மட்டன் கறியை லைட்டாக வந்து சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணின பிற்பாடு நீங்கள் வந்து முட்டையை வந்து உடச்சு ஊற்றுங்க கொஞ்சமே முட்டை வந்து நம்மளுக்கு கரையவே கிடையாது இப்படி நாலு முட்டையும் நம்ம உடச்சி ஊற்றினமோ உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ ஊற்றிக்கிட்டேங்கண்ணா நம்மளுக்கு வந்து சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு அந்த டின்னர் சைட் டிஷ்ஷாக இது மாறிவிடும் இந்த மட்டன் குழம்புல முட்டை போடுறதால டேஸ்ட்டு வந்து செம்ம சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் இடியாப்பத்துக்கு சப்பாத்திக்கு பொரோட்டாக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக மாறிவிடும் கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெத்தடில் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் பரோட்டாக்கு கொடுக்குற அந்த கறி குழம்புல கூட நீங்கள் இந்த மாதிரி முட்டையை உடைச்சு ஊற்றினிங்கன்னா அது சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக மாறிவிடும் அந்த கறி குழம்பு வந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்காது அந்த அதுலேயே வந்து ரொம்ப காரமாக இருக்கும் இந்த மாதிரி முட்டை ஒடிச்சு ஊற்றிட்டிங்கன்னா அந்த காரம் குறைஞ்சி உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராகிடும் நம்மளுக்கு உடனடியாக ஒரு சைட் டிஷ்ஷு கிடச்சிடும் அதனால் நீங்கள் வந்து கறி குழம்பு மிஞ்சுனாலும் செய்யுங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வாங்கின கறி குழம்புலையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழம்பு சூடாகி வர நேத்துலேயே முட்டையும் வெந்து வந்துடும் பாருங்கள் முட்டையும் வெந்து வந்துருச்சு எனக்கு வந்து சூப்பரான முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு ஒரு இன்சென்ட்டாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வாங்க ஒரு இந்த டிப்ஸு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டிப்ஸு இது நம்ம டைமிங்கும் கேசியும் வந்து மிச்சப்படக்கூடிய ஒரு டிப்ஸு தான் இது நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே நினைப்பீங்க ஆமாம் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்கலாமே அப்படின்ட்டு இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்கள் இப்படி தான் நீங்களும் செய்ய ட்ரை பண்ணுவீங்க ஏன்னா இது உங்கள் டைமிங் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சேவ் பண்ணி கொடுக்கும் நான் சொல்கிறேன் இந்த மெத்தேடு வந்து நம்ம எப்பவும் போல் வந்து சப்பாத்திக்கு வந்து மாவு பேசிஞ்சிக்கலாம் மாவு பேசிஞ்சிக்கிட்டு நம்ம எப்போ ஃப்ரீயாக இருக்கிறோமோ பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் போயிடுறாங்களோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி ரொட்டியை வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் செய்கிற மாதிரி நீங்களும் செஞ்சு வச்சுக்கோங்க நான் ரெண்டு டைப்பில் சொல்லி கொடுக்குறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி மாவு வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு போட்டு எல்லா உருண்டையிலையும் படுற மாதிரி பெரட்டி வச்சுக்கிட்டோங்கன்னா உங்களுக்கு மாவு வந்து ஒட்டவே ஒட்டாது நம்மளுக்கு அழகழகாக சப்பாத்தி வந்து தனித்தனியாக வரும் ஒவ்வொரு உருண்டையாக நான் கொஞ்சமாக ஆணி வாயிலே எண்ணெய் எடுத்துக்கிறேன் ஒரு மங்கலை இந்த மாதிரி ப்ரெஷ் எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து நிறையா ஊற்றுறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க நான் அதனால் ப்ரெஷ்லேயே தடவுறேன் நம்ம எப்படி செஞ்சாலும் சப்பாத்தி நான் நல்லா சாஃப்டாக தான் வரும் செய்கிறவங்களை பொறுத்து நல்லா சாஃப்டாக வரும் இல்லாமல் நான் ஏற்கனவே இன்னொரு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் சுடு தண்ணி போட்டிங்கனாலே உங்களுக்கு சப்பாத்தி வந்து நல்லா தான் சாஃப்டாக வரும் இந்த மாதிரி ரொட்டி வந்து திரட்டிக்கோங்க பாருங்கள் ப்ரெஷ்லே லைட்டாக வந்து நான் அடிக்கிறேன் எண்ணெய் அடிச்சிட்டு இந்த மாதிரி மாவு வந்து போட்டுக்கிறேன் மேலே போட்டு இப்படி நம்ம வச்சால் தான் நம்ம ஒன்று மேலே ஒன்று ஈஸியாக வச்சிக்கலாம் இல்லைனா எல்லா இடத்துலையும் பருத்தி வைக்கணும் அப்படி இல்லைனா நியூஸ் பேப்பரில் வைக்கணும் நியூஸ் பேப்பரில் வைக்கிறத விட நம்ம இந்த மாதிரி சுத்தமாக வச்சுக்கிறது நம்மளுக்கு பெஸ்ட்டு மிகமாக மேலே எண்ணெய் தடவி இந்த மாதிரி மாவு போட்டு எல்லா மாவையும் திரட்டி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து திரட்டின பிற்பாடு நம்ம அடுப்பு ஆன் பண்ணி தோசைக்கல்ல வந்து நல்லா சூடி ஏற்றிக்கணும் சூடி ஏற்றிக்கிட்டு ரொட்டி எடுத்து போட்டு ஒரு செகண்ட்ஸ் இப்படியும் இன்னொரு ஒரு செகண்ட் சிப்படியோ விட்டோம்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகும்ல அதுக்கப்புறம் நீங்கள் உடக்கூடாது பட்டுன்னு எடுத்துடணும் இந்த மாதிரி நம்ம செய்கிறதுக்கு பத்து நிமிஷத்தில் இருபது ரொட்டி நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம் தோசைக்கல் மட்டும் நல்லா சூடாக வச்சுக்கோங்க பட்டு பட்டு நீங்கள் போட்டு இதை எடுத்துக்கோங்க இவ்வளோ தான் நம்ம ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் ரொட்டியை ஒரு இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எப்படி நம்ம வந்து சேவ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி வேணாண்டா கூட நீங்கள் அஞ்சு நாள் ஆறு நாள் செஞ்சு கூட எடுத்துக்கலாம் இன்றைக்கி நம்மளுக்கு சப்பாத்தி செய்யணும்னு நினைக்கிறவங்களே இல்லை கால டைமில் வந்து பிஸியாக இருக்கிற நேரத்தில் உங்களால் மாவு பெஞ்சிட்டு செய்ய முடியாது அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ரெண்டு ரெண்டு சப்பாத்தி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் வேணுன்றவங்க டைட்டில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை சுகர் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு அடிக்கடி செய்ய முடியாது இல்லை அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால நீங்கள் இப்படி செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வச்சு அந்த பிளேட்டில் இன்னொரு பிளேட்டையும் வச்சு மூடி சப்பாத்தியை உள்ளே வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து நீங்கள் வந்து ரேப் போட்டு மூடிடுங்க கொஞ்சம் கூட காற்று வெளியே வரக்கூடாது நம்ம எந்த அளவுக்கு பாதுகாத்து வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு சேஃப்டி தலிக்கு கெடாமல் இருக்கும் உங்களுக்கு எப்போ வேணுமோ ரேப்பை எடுத்துகிட்டு நீங்கள் நோக்கிட்டு ரெண்டு ரெண்டு ரொட்டியாக எடுத்து சுட்டுக்கலாம் நான் ஒரு நாலு நாள் கழித்து சப்பாத்தியை வந்து நான் திருப்பியும் வெளியே எடுத்திருக்கேன் ஃப்ரிட்ஜ்லேருந்து அதை நம்ம எப்படி செய்யலான்னு ரொம்ப குயிக்காக நம்மளுக்கு எவ்வளோ வந்து ஈஸியாக இருக்கணும்னு நீங்களே அதை பாருங்கள் நான் எடுத்து நான் வச்சு நாலு நாள் ஆகிடுச்சி இப்போ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் பிரித்து காட்டுற எந்த அளவுக்கு அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் இன்றைக்கி நான் வந்து நான் இன்றைக்கி பட்டர் பன்னீர் பட்டர் பன்னீரோட கிரேவி தான் செஞ்சுருக்கேன் அதுக்காக நான் வந்து சப்பாத்தி செய் சப்பாத்தி சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சேன் அப்போ நான் செஞ்சு வச்சது எனக்கு நினப்பு வந்தது நான் இப்போ பாருங்கள் உடனே வந்து நம்ம பட்டர் பட்டர் பன்னீர் மட்டும் செஞ்சுக்கிட்டு சப்பாத்தியை வந்து சட்டினி எடுத்து அடுத்த செகண்டு பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா நம்ம டைம் எவ்வளோ சேவ் ஆகுது பாருங்கள் அதுவும் இல்லாமல் இது ஒரு இது ஒரு டென் மினிட்ஸில் நான் இருபது ரொட்டி போட்டு வச்சேன் ரொம்ப ஈஸியாக இருக்குது இப்போ நான் இப்போ எப்படி இதை சுடுறேன் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் நம்ம வந்து ஏற்கனவே ரெண்டுமே சுட்டதுன்றதால நம்ம ரெண்டு ரெண்டாக போட்டு வந்து ஈஸியாக சட்டுன்னு செஞ்சுக்கலாம் ஒரு ரொட்டியை போட்டு இன்னொரு ரொட்டியும் மேலே போட்டு இப்படி திருப்பி இப்படி திருப்பி செஞ்சு பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குயிக்காக வந்து ரொட்டி ரெடி ஆகிடும் நம்ம நினைக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ரெண்டு ரொட்டியும் நம்ம செஞ்சுக்கலாம் அதே சமயத்தில் நம்ம மொத்தமாகவும் வச்சு ஒரு நாலு நாள் செஞ்சு என்றைக்கு நம்மளுக்கு சைட் டிஷ் இருக்கோ அன்றைக்கி நம்ம சப்பாத்தி எடுத்து உடனேயும் போட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் நம்ம டைம் வந்து அந்தளவுக்கு ஆகும் சுடுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நான் எண்ணெய் கூட போடலை எண்ணெய் போடாமயே லைட்டாக தடவி தான் செய்கிறேன் இது எண்ணெயே இல்லாமல் நான் செய்கிறேன் இந்த ரொட்டியை லைட்டாக தடவி நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாப்பிட்டாவும் எவ்வளோ வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் மாறுதுன்னு மட்டும் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இன்னொரு மெத்தடும் சொல்லித்தரேன் அந்த மெத்தடில் வேணாலும் நீங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் எல்லா ரொட்டியும் வந்து போட்டி எடுத்துட்டேன் என்னையே போடல எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அந் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் அஞ்சு நாள் எடுத்தாலும் சரி நீண்ட நாள் செஞ்சு எடுத்தாலும் சரி அப்படியே இருக்கும் உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்துக்கோங்க நீங்களே பாருங்கள் ரொட்டி எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு நான் பன்னீர் மசாலா தான் செஞ்சுருந்தேன் அதில் நான் தொட்டு சாப்பிட்டு காட்டுற மாதிரிங்க செம்ம செம்மை இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த டி இந்த டிப்ஸும் வந்து நம்ம வந்து சப்பாத்தியை எப்படி இன்சண்டாக வந்து ஸ்டோர் பண்ணலாம் அப்படின் தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் ரொட்டி மாவுப்போ செஞ்சுட்டு உங்களால் ஒன்றும் ஒன்றா செய்ய முடியாது சுற்றி எடுத்து அந்த டைம் வந்து எனக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எப்போவும் போல் ரொட்டியை வந்து திரட்டிக்கங்க திரட்டிக்கிட்டு இந்த மாதிரி செய்யணுன்னா நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று மேலே கண்டிப்பாக அடிக்கே ஆகணும் அதுக்காக நீங்கள் லைட்டாக வந்து எண்ணெய் போட்டு மாவு போட்டு இந்த மாதிரி அடிக்கோங்க இது சுத்தமாக உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு வந்து இது செய்கிறதுக்கு அலுமினியம் ஃபாயில்ஸ் வேணும் அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கிட்டு அந்த ஃபாயில் இந்த மாதிரி துண்டு துண்டாக ஆக்கிக்கோங்க உங்கள் கிட்டே இது இல்லைன்னா பட்டர் பேப்பர் கூட எடுத்துக்கோங்க ஒரு ரொட்டியும் ஒரு அலுமினியம் ஃபாயிலும் ஒரு ரொட்டி ஒரு அலுமினியம் ஃபாயில்னு வச்சு ரொட்டி எல்லாத்தையும் அடிக்கங்க உங்கள் பத்து ரொட்டியே இருபது ரொட்டியும் நீங்கள் அடிக்கோங்க இந்த மாதிரி இதுக்கு அடிலையும் ஃபாயில் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து ஒட்டாமல் இருக்கும் அலுமினியம் ஃபாயில் வந்து கண்டிப்பாக போடணும் இல்லை பட்டர் பேப்பராச்சும் போடணும் அப்போ தான் நம்மளுக்கு அடியில் பிடிக்காமல் இருக்கும் இப்படி செஞ்சோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து இது ஒன்றுமே ஆகாது ரொட்டி கரெக்டாக வெந்து வரும் இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் விசிலியும் லப்பரையும் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து மூடிடுங்க இதை வந்து நீங்கள் மூடி நீங்கள் வந்து ஒரு டென் மினிட்ஸோ இல்லை பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இருபது ரொட்டி வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு பெனிஃபிட் தான் நம்மளுக்கு கேஸும் மிச்சமாகும் நம்ம நின்று நின்று செய்யாமல் இருக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல டிப்ஸாக இருக்கும் நான் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேல் சென்று தான் தொடர்ந்து பார்க்குறேன் ஆனால் அதுக்கு நடுவில் நீங்கள் வந்து குக்கரை நல்லா ஆட்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு இடமா இல்லாமல் அழ அப்படியே ஆட்டி ஆட்டி கேசிலே விட்டணும் இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதை வந்து நம்ம ஒரு டென் மினிட்ஸ்க்கு தொடவே கூடாது அப்படி தொட்டுங்கன்னா பீயுது நீங்கள் தொடாமல் வச்சதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக வெளியில் வருது நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ நீங்கள் அப்படியே ஆற விட்ருணும் பாருங்கள் டென் மினிட்ஸ் ஆனோடனே அதுவே வந்து ஈஸியாக ரொம்ப வெளியே வருது இதை இதை வந்து கண்டிப்பாக வந்து மைண்டில் வச்சுக்கோங்க இந்த செய்ய பார்த்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை நான் ஒரு ஸ்டோரேஜ் டப்பாவில் வச்சு நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி வேலைக்கு போகிறவங்க வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற நாளில் இதை செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலைக்கு போகிற நாளைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து இது ஒரு ஆறு நாள் சென்று தான் திரும்பவும் எடுத்து செஞ்சேன் நான் அந்த வீடியோவும் எடுத்துருக்கேன் காரணம் நான் வந்து சண்டே வந்து கறி கொழும்பு செஞ்சேன் அதுக்கு எனக்கு ரொட்டி தேவைப்பட்டுச்சு அன்னி தான் நான் இதை எடுத்துக்கிட்டேன் பாருங்க நான் ஆறு நாள் சரி தான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே நான் வைச்சா மாதிரியே இருக்குது எந்த ஒரு மாற்றமும் அந்த ரொட்டியில் வரலை நான் இதை வந்து அப்படியே அலுமினியம் ஃபைலோடு வச்சு ஸ்டோரேஜ் டப்பாவில் தான் வைச்சேன் இதை எப்படி நான் செய்கிறேன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள் நம் நான் இன்றைக்கி லைட்டாக வந்து எண்ணெய் போட்டு தான் நான் சொல்கிறேன் நான் வந்து ஒரு பத்து ரொட்டி தான் செஞ்சு வச்சேன் நம்ம பத்து ரொட்டி எங்களுக்கு போதுமானதாக இருந்துச்சு நான் அதனால் அதை நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதுவும் நம்ம மொத்தமாகவே வந்து செஞ்சு குக்கரில் மொத்தமாக செஞ்சு வச்சுக்கிட்டோம் நான் சொன்ன மித்தல்ல நீங்கள் குக்கரில் செஞ்சால் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த மாதிரி ரெடியாக சப்பாத்தி இருந்துச்சுன்னா நம்ம நினைக்க பார்த்துலாம் எடுத்து ரெண்டு ரெண்டு சப்பாத்தி நம்மளும் வந்து ஆரோக்கியத்துக்கும் சாப்பிட்லாம் பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம் நாட்டிலலாம் பெரும்பாலும் வந்து ஸ்டோரில் வந்து நீண்ட நாளைக்கு ஃப்ரிட்ஜரில் வச்சு வந்து விற்கிறாங்க அதை வாங்கி சாப்பிட்டு நம்ம உடம்பு வீணாக்கிறதுக்கு நம்மளே வீட்டில் வந்து செஞ்சு வச்சு ஒரு குறிப்பிட்ட நாளில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் டைமிங் இல்லை வேலைக்கு போகிறாங்க ஆஃபீஸுக்கு போகிறாங்க அப்படின்றவங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு கூட ஸ்டோர் பண்ணி இன்றைக்கி செஞ்சு நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கும் இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கும் செஞ்சு வச்சுக்கோ நாளைக்கு ஒர்க்குக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்